மீட் என்ற ஒரு தெய்வ மனிதர் அமெரிக்க தேசத்திலிருந்து அவர் வர்றார், இந்தியாவுக்கு வர்றார். அந்த காலத்தில் 17ஆம் நூற்றாண்டு கடைசி அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் ஆகும், 10 மாதம் வரும். அந்த அம்மா, அவருடைய மனைவி கர்ப்பமாக இருக்காங்க, ஆனாலும் குழந்தை பெற்று அதுக்கு பிறகு 2 வருஷம் கழித்து போவதை விட இப்போவுமே நம்ம போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த குழந்தையோட, வயிற்றில் குழந்தையோட மீட்டும் மீட்டுடைய மனைவியும் வர்றாங்க. அதிகமாக படித்தவர், நான் நினைக்கிறேன் அன்றைக்கு இருந்த கல்வியில் உயர் பட்டங்கள் பெற்றவர், என்னென்ன படிக்க முடியுமோ அத்தனையும் படிச்சிருக்கார். பட்டங்கள் பல பெற்றவர் அவர் வர்றார் இந்தியாவுக்கு. அவர் ஏற்கனவே கன்னியாகுமரியில் நடக்கிற ஊழியத்தை அறிந்தவர், அதை கேள்விப்பட்டவர், அதுக்காக ஜபித்தவர். ரிங்கல் தோபே என்ற மிஷினரி பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவருடைய ஊழியத்தை அறிந்தவர். ஆனால் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி அவருக்குள்ள ஆசை. ஏன்னா அவர் சிக்காயி, சயரோகத்தினால் பாதிக்கப்பட்டு ஊழியத்தை மற்றவங்க கையில் கொடுத்துட்டு அவர் தன்னுடைய நாட்டுக்கு போயிட்டார். தன்னுடைய நாட்டுக்கு போய் சேரலை, இதெல்லாம் அறிந்தவர் அவர் இங்கே வர்றார். அவர் இந்த நாட்டுக்கு வர்றார். நம்ம நாட்டில் நேராக கன்னியாகுமரிக்கு நேரே வர்றார். இறங்கின உடனே மண்ணுக்கு வர முடியாது, இறங்கி போட் மூலமாக கடற்கரைக்கு வர முடியும். அப்படி தான் அவர் வர்றாரு. அவர் கடலில் 1 வருஷம் வர்ற வழியில் அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்கு, கப்பல்லே குழந்தை பிறக்கு. ஆனால் குழந்தை பிறக்கும்போது அவருடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. அந்த கடல் சமுத்திரத்தில் தான் அந்த அடக்கம் நடக்கு. அந்த அடக்காரதனையில் அந்த அம்மாவை கடலுக்குள்ளே போடுறாங்க. அந்த சின்ன பச்சை குழந்தையாக அவர் தான் வளர்க்குறார். கப்பல் கிட்டத்தட்ட 10 மாதம் கடந்து வருது. குளச்சலில் போட்டில் இறங்கும்போது அந்த குழந்தையை கையில் ஏந்திக்கிட்டே இறங்குறார். கன்னியாகுமரி மண்ணில் கால் வைக்கும்போது அவருடைய கை குழந்தையோடு இறங்குறார். பச்சை குழந்தை, அதோடு தான் இறங்குறார். படித்தவர், பெரிய பண்டிதர், தன்னுடைய நாட்டில் இருந்திருப்பாரானா உயர்ந்த பதவியில் இருப்பார். ஆனால் தான் லைஃபை ஆண்டவருக்கு உடைச்சி ஊதிட்டார். சபை பொறுப்பை எடுத்து அவர் வேலை செய்கிறார். அப்போ அவர் முதல்ல பார்க்குறது அவருடைய காலத்தில், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட 60 ஜாதி மக்கள் மேலாடை அணியக்கூடாது, ஆணோ பெண்ணோ மேலாடை அணியக்கூடாது. 60 ஜாதி மக்கள், சில ஜாதி மக்கள், அரசனுடைய காலம், அரசன்கிட்ட பணம் கட்டி ஒரு லைசன்ஸ் வாங்குவாங்க, சில ஜாதி மக்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை. அந்த லைசன்ஸ் மூங்கில், சின்ன மூங்கில் குழாய்க்குள்ளே அந்த லைசன்ஸை வச்சுருப்பாங்க, கழுத்தில் தொங்க போட்டிருப்பாங்க. அவங்க தான் பெண் தான் மானத்தை மறைக்க பணம் கட்டணும், லைசன்ஸ் வாங்கணும், மேலே துணியை போட லைசன்ஸ் வாங்கணும். அப்படிப்பட்ட காலம்,
மீட்டையர் அந்த காட்சியை பார்க்குறார். உயர்ந்த ஜாதி மனிதன் நடந்து போகிறான்னா அடுத்த ஜாதி மனுஷன் சாஷ்டாங்கமாக விழணும், நெத்தி தரையில் படணும். அவன் கடந்து போன பிறகு தான் எழும்பலாம். அவன் சாஷ்டாங்கமாக விழும்போது செருப்பை கலத்தி கையில் வச்சிருக்கணும், செருப்போட கீழே விழக்கூடாது. கொடிய காலம் அது கன்னியாகுமரியில். அருமையானவர்களே, அங்கே தான் சுவிசேஷம் அறிவிக்க மீட் என்ற கல்வி கற்ற ஒரு ஞானி ஆண்டவர் அனுப்பி வைக்கிறார். சபை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட சபையை வளர்க்க அநேக திட்டமிடுகிறார். அதில் முதலாவது இந்த கொடுமை, மேலாடை அணிய கொடுமை. அடுத்தது கொடிய தீர்வை, பனைமரத்துக்கு வரி, ஆண் குழந்தை பிறந்தா வரி, தலைமுடி வளர்க்கணுன்னா வரி, மீசை வைக்கணுன்னா வரி, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வரிகள் அந்த ராஜா மக்களுக்கு மேலே சுமத்தினார். இது சம்பந்தமாக ராஜாவை சந்திக்க பலமுறை முயற்சித்தார். ஒரு பிரயோஜனம் இல்லை, இதில் தலையிடாத என்றார். ஆகவே ஒரு வக்கீல், அவர் அதிகம் படித்ததுனால மிஷினரியாக வந்தவர் வக்கீலாக போராடினார், வக்கீலாக போராடினார். கொஞ்ச காலம் நாகர்கோவிலில் கலெக்டராக இருந்து இந்த விசுவாசிகளுக்கு, இந்த கன்னியாகுமரி மக்களுக்காக போராடி அநேக திட்டங்களை கொண்டு வந்தார். ஆனால் ராஜாக்களை மீறி உதவியும் செய்ய முடியல. ஜட்ஜாக இருந்து பார்த்தாரு, வக்கீலாக இருந்து பார்த்தாரு, கலெக்டராக இருந்து பார்த்தாரு, இந்த மக்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. திருச்சபையை வளர்க்க முடியல, விசுவாசிகள் சுதந்திரமாக வாழ முடியல, சுதந்திரமாக வாழ முடியல. விசுவாசிகள் தாம் வீட்டுக்கு ஓடு போட அனுமதி இல்லை. சாதாரண மக்கள் தங்கள் வீட்டுக்கு ஓடு போடக்கூடாது, தென்ன ஓலை கூற தான் வைக்கணும், ஓடு போட உரிமை கிடையாது. ஒரு சில விசுவாசிகள் நேகர் கோவிலில் அவர் காலத்தில் கொஞ்சம் வசதி உள்ள விசுவாசிகள் ஓடு போட்டாங்க, வீட்டு கூரைக்கு ஓடு போட்டாங்க. அன்றைக்கு ராத்திரியே அரசன் தன்னுடைய படை அனுப்பி அந்த கூரையை உடைத்து நொறுக்கி விட்டான். எத்தனையோ சம்பவங்கள் சொல்லிகிட்டே போகலாம். உரிமையற்று வாழ்ந்த அந்த காலம், மேலாடை அணிய உரிமையற்ற காலம். மறுபடியும் அவர் இங்கிலாந்துக்கு போனார், ராணியை நேரடியாக சந்தித்தார். நேரடியாக சந்தித்த ராணியை ஈஸியாக சந்திக்க முடியாது, இவர் படித்த அந்த அதிகாரங்களை கொண்டு. கன்னியாகுமரி மக்களுக்காக ராணியை இங்கிலாந்தில் நேருக்கு நேர் சந்தித்து இந்த நிலைமையை கூறினார். இந்த ராஜாக்களுடைய கொடுமையான ஆட்சிகளை பற்றி கூறினார். மகாராணி ஆணையிட்டார்கள், என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எந்த நாடுனாலும் சரி, ஆப்பிரிக்காவோ ஆசியாவோ எந்த நாடுனாலும் சரி, என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எல்லைக்குள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மேலாடை அணிவதற்கு உரிமை உண்டு. அதை தடுக்கின்ற அரசன்னாலும் சரி, அதை தடுக்கின்ற யார் என்றாலும் சரி, அவர்கள் வீட்டுக்கு முன்னால் அவங்க வீட்டு மோட்டு அந்த உத்திரத்தை
வீட்டுக்கு முன்னால் நட்டு தூக்கிலிட வேண்டும். கெசட்டில் இது வந்தது. இன்றைக்கு அந்த கெசட் உண்டு. அந்த ஆர்டரை பார்த்து ராஜாங்கம் அரசுகளெல்லாம் அதிர்ந்தன என்று சரித்திரம் சொல்லுது. இயேசுவுக்காய் தன் வாழ்க்கையை உடைத்து ஊற்றினவர்களால் ஜாதிகள் தலை நிமிர்ந்து வாழ்ந்தார்கள். கொடுமையான வரிகள் நீக்கப்பட்டது. சரித்திரத்தை நான் சொல்கிறேன். இயேசு மதத்தை பிரச்சாரம் பண்ண வரலையா? மதத்தை ஸ்தாபிக்க வரல. ஜனங்களை நேசித்து ஜனங்களை காப்பாற்ற வந்தார். நுகத்தடியை முறிக்க வந்தார். நுகத்தடிகளை முறிக்க வந்தார். இந்த சமுதாயத்தை காப்பாற்ற வந்தார். அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த கடமைதான். ஒரு கிறிஸ்தவனை கிறிஸ்தவளை உன்னால் எத்தனை பேருக்கு விடுதலை கிடைத்தது? எத்தனை பேர் நுகத்தடியினால், ஜாதி நுகத்தடி, அநேக நுகங்கள் சமுதாயத்தை நசுக்குது. அதை முறிக்கத்தக்கதாக தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். கன்னியாகுமரியை பாருங்கள். கன்னியாகுமரி ஞாயிற்றுக்கிழமை நான் நிறைய ஆலயத்தில் செய்தி கொடுக்க போயிருக்கேன். நான் அடிக்கடி சரித்திர புத்தகங்களை படிக்கும்போது அடிமைத்தனங்களை வாசித்திருக்கேன். ஜனங்கள் எவ்வளவு நசுக்கப்பட்டார்கள் என்பதை வாசித்திருக்கேன். கன்னியாகுமரி மக்கள் நசுக்கப்பட்டதை நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் அழகாக உடை உடுத்து, ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் தேவாலயத்தில் அமர்ந்து விடுதலையோடு பாடுவதை பார்க்கிறேன். அருமையானவர்களே, இதற்காக உழைத்த ரிங்கல் தோபே ஐயரை நாம் மறக்க முடியாது. மீட் ஐயரை மறக்க முடியாது. இதற்காக வாழ்நாளை செலவு செய்தார்கள். நலதம் என்ற தன் வாழ்க்கையை இயேசுவின் மேல் உடைத்து ஊற்றினவர்கள். இயேசுவின் மேல் உடைத்து ஊற்றினவர்கள். தம்பி தங்கச்சி, ஒரு கிழமை பேசுகிறான்னு நினைக்கிறியா? என் உள்ளத்துக்குள்ளே இருந்து பேசுகிறேன். இயேசுவின் மக்கள் நாம். இயேசுவின் வேத புத்தகத்தை படிக்கிறவர்கள் நாம். இயேசுவின் போதனையை ஏற்றுக்கொண்டவர்கள் நாம். இயேசுவை தரித்து கொண்டவர்கள் நாம். நாம் மீட்டையரை போல வாழ்வோம்.